ஃபிக்ஸட் பிரைஸ்னா இல்ல கம்மி பண்ணுவீங்களா? இல்ல இதுல வந்து கம்மி பண்ணுவோம். 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா வரை கம்மி பண்ணி தான் கொடுப்போம். கம்மி பண்ணி தான் கொடுப்போம். ஆமா. வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி இருந்து தென்காசி போற வழியில பாவூர் சத்திரம் அங்க தான் இருக்கிறேன். இங்க வந்து எதுக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பைக் வீடியோ வந்து நம்ம ஆலங்குளத்துல போட்டிருந்தோம் நிறைய. அந்த பைக் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா விலை அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆனா மேக்ஸிமம் பைக்கே 1 லட்ச ரூபா வரைக்கும் தான் இருக்கு, அதுக்கு மேல கிடையாது. பைக்ஸ்ல என்னென்ன விலையில இருக்கு, புக்ஸ்லாம் கரெக்டா இருக்கா, வேற என்னென்ன மாடலாம் இருக்கு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம சேனல் வரீங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் பேர் சுரோனி, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பாங்கோடைய போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஷாப் உள்ள தான் இருக்கிறோம். அண்ணன் வந்து ஃபுல்லாக பைக்ஸை பற்றி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, என்ன நிலவரங்கிறத கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் நேம் என்ன? முருகேஷ். முருகேஷ், பைக்ஸை பற்றி சொல்கிறீங்களா? ஆ, சொல்கிறோம். இது வந்து 2011 மாடல்னா. சரி. இது வந்து வண்டி சுசுக்கி சீலிங் சார்ட்டு, மைலேஜெல்லாம் நல்லா கிடைக்கும். ஆ, எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்? மைலேஜ் எப்படியும் 65-70. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு? இது மைலேஜ் வந்து 11,000 ஓடி இருக்கு. 11,000 ஓடி இருக்கு. இது பிரைஸ் வந்து 12,000. 12,000. இது ரேட் வந்து 14,000 வரும். கிலோமீட்டர் வந்து 27,000 அடி இருக்கு. இது வந்து 2013 மாடல்ண்ணே. ஓகே. எஸ்எல் ஹெவி டியூட்டி. இது மைலேஜ் வந்து 35 அடி இருக்கு. சிங்கிள் ஓனர் தான். இதுவும் வண்டி கண்டிஷனாக இருக்கு. இது வந்து ரேட் வந்து 19,000 வரும். இந்த எக்ஸ்எல், அந்த எக்ஸ்எல் வந்து எஸ்எல் ஹெவி டியூட்டி தான். அது 2013. அது வந்து 21,000 வரும். மைலேஜ் வந்து 22,000 அடி இருக்கு. இப்போ வந்து நீங்கள் இப்போ இஎம்ஐ ஆப்ஷன்லாம் பண்ணி கொடுப்பீங்கண்ணே? இஎம்ஐலாம் பண்ணி போடலாம். அதுக்கு வந்து மினிமம் அமௌண்ட் கட்டணும் அப்படின்றதா இல்லை எப்படி அது? இல்லை, மினிமம்னா இப்போ வண்டி ரேட் வந்து ஒரு 15 ரூபான்னா ஒரு 7,000 வரை கட்டினீங்கன்னா இஎம்ஐ போட்டு பண்ணி கொடுக்கலாம். அதிலே நீ இஎம்ஐ பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். இந்த வண்டி வந்து 2013 மாடல் தான், சேம் மாடல் தான். ஆனால் இது வந்து அதுலேருந்து பட்ஜெட் வந்து 1,000 ரூபா கம்மி. அது 20, இப்போ நாங்கள் வந்து எடுக்கிறத பொறுத்தோம்னா இப்போ ஒரு 2,000 ரூபா 1,000 ரூபா கிடைச்சாலும் தள்ளி விட்டுருவோம். சார், வண்டி என்ன கண்டிஷன்? வண்டி வந்து குட் கண்டிஷனாக இருக்கும். நம்ம வந்து சின்ன வேலைனாலும் பார்த்து விட்ருவோம். பார்த்து தான். ஆ, ஓகே ஓகே. இதில் இது 2012 மாடல்ண்ணா. சரி. இது 18 ரூபா இருக்கும். இது வண்டி கண்டிஷனா இருக்கும். கலர் நல்ல கலர். மைலேஜ் இது வந்து 43 வாடி இருக்கு. 43? ஓகே. அது 2009 மாடல். அது வண்டி என தெரிஞ்சு இந்த 11 வந்து தெளிவா இருக்கும். வண்டி வந்து ஐ கார்டு தான். எச்எல் ஹெவி டியூட்டி கிடையாது, ஐ கார்டு. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? அது கிலோமீட்டர் 11,000 வாடி இருக்கு. விலை என்ன சொன்னீங்க? இது விலை 13 ரூபா. 13. எல்லாத்துக்குமே புக்ஸ் எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படி? ஆமாம், புக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து புக்ஸ், ஆமாம், எல்லா வண்டிக்கும் புக்ஸ், என்ஓசி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த கேள்வி அதை பற்றி கேட்க தேவையில்லை. அதெல்லாம் நமக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம வந்து இல்லாத வண்டி எடுக்கவே மாட்டோம். என்ஓசி எதுவும் பெட்டிங்கில் இருந்தீங்க வந்து எடுக்க மாட்டோம். எடுத்தாலும் லைனில் விட மாட்டோம். பின்னா குடோன் இருக்கு, குடோனில் கொண்டு விட்டுருவோம். இந்த அப்பாச்சி வந்து 160, மாடல் வந்து 2013. வண்டி கண்டிஷனாக இருக்கும். மைலேஜ் வந்து 35 வாடி இருக்கு. வண்டி ரேட் வந்து 39,000 வரும். இது டிவிஎஸ் ஸ்போர்ட். இது மைலேஜ் எப்படி 70-80 கிடைக்கும். இது வண்டி 2013 மாடல். சரி. இது வந்து பட்ஜெட் கம்மி தான், 27,000 தான் வரும். ஓகே. இது சிங்கிள் ஓனர் தான், புக் எல்லாம் கண்டிஷனாக இருக்கு. இப்போ சிங்கிள் ஓனர் டபுள் ஓனருக்கு வந்து விலை மாறுமானே? இல்லை, அப்படிலாம் மாறானே. நம்ம வந்து வண்டி தெளிவை பொறுத்து தான் எடுப்போம். வண்டி கண்டிஷன், வண்டி கண்டிஷனை பொறுத்து தான் எடுத்து வைக்க முடியும். இது வந்து யமகா கிரஸ்னா மாடல் வந்து 2014 மாடல். வண்டி வந்து அருமையாக இருக்கும். ஸ்பெண்டர்ல இருந்து நல்ல வண்டி. மைலேஜ் ஸ்பெண்டர்ல இருந்து எல்லாமே கூட அடைக்கும். இது ஓகே ஓகே. வண்டி ரஃப் அடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைலேஜ் வந்து 22 வாடி இருக்கு. இது ரேட் வந்து 32,000 வரும். இது ஹீரோ ஹோண்டா சிடி டானு. ஸ்பெண்டர் கூட சேர்ந்தது தான். மைலேஜ், வண்டி ஓட்டை எல்லாமே ஸ்பெண்டர் மாதிரி தான் இருக்கும். மாஸ்க் மட்டும் சேர்த்த வித்தியாசம். ஓகே. இது 22,000 வாடி இருக்கு. அமௌண்ட் வந்து 25,000 வரும். 25? ஆ. இப்போ நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 15,000 இருந்து 1 லேக்கு உள்ள தான் நம்ம வந்து சேல்ஸ் ஆகும். ஏன்னா லோ பட்ஜெட் வண்டி தான் நிறையா வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கப்ப அந்த வண்டி தான் மேக்ஸிமம் எடுத்துவிடும். இல்லை, ஃபர்ஸ்ட் ரோவில் நிற்க வண்டி எல்லாமே 30,000 உள்ள தான் நிற்கும். 30,000 உள்ள தான் நிற்கும். 5,000-6,000 வண்டி வரதான் செய்யும். ஏன்னா வண்டி வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்தாப்பில் இருக்கும். வண்டி ஆனால் கண்டிஷனாக இருக்கும். மேனிங் ஏதாவது தெளிவில்லாமல் இருக்கும். இது வந்து ஸ்பெண்டர் 2003 மாடல்ண்ணே. வண்டி 2003 மாடல். வண்டி கண்டிஷனாக இருக்கும். இன்ஜின் வந்து இன்னும் பிரிக்கவே இல்லை ஸ்டார்டிங்கில் இருந்து. ஓகே. 3 வருஷம் லைஃப் எல்லாம் நாங்களே போட்டு வச்சுருக்கோம். 56 ஓடி இருக்கு. என்ன விலை வருது? இது விலை வந்து 23 வரும். இந்த 2003 மாடல் எஃப்சி எல்லாம் ரிட்டன் நாங்கள் வந்து காமிச்சு வச்சுருக்கோம். 3 வருஷம் எஃப்சி இருக்குது. அப்படியுமே பிரச்சனை கிடையாது. புக்கில் இருந்து எல்லாமே கரண்ட். இந்த 2007 மாடல் ஸ்பெண்டர். இதுவும் சிங்கிள் ஓனர் தான். இது மைலேஜ் வந்து 43 ஓடி இருக்கு.
வண்டி கண்டிஷனாக இருக்கும். இது வந்து லைட்டாக இன்ஜினோட வந்து நாங்களே பார்த்து விட்ருக்கோம். ஓகே, நம்மளோட சின்ன எதுவும் வேலைனாலும் பார்த்து விட்ருவோம். அது ப்ரைஸ் வந்து 23, சேம் தான். இது வந்து 2002 மாடலு, நான் பொல்யூஷன் டைப்பு. வண்டி சவுண்ட் எல்லாம் இன்ஜின் எல்லாம் பக்காவாக இருக்கு. வண்டி எது இதுவும் லைஃப் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கோம், 2 வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்கேன். வண்டி கண்டிஷனாக இருக்கும். கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது மைலேஜ் 70,000 ஓடி இருக்கு. 70,000? ஆமாம். இது ப்ரைஸ் வந்து 21 வரும். 2011 மாடலு, 11 மாடலு, சிங்கிள் ஓனர் தான். இது வந்து சைட் டோர் அது மட்டும் லைட்டாக டேமேஜாக இருந்து நாங்களே புதுசெல்லாம் வாங்கி போட்டுட்டோம். சரி, வண்டி இந்தியா இன்ஜின் எல்லாம் கண்டிஷனாக இருக்கு. இது மைலேஜ் 45 ஓடி இருக்கு. அமௌண்ட் வந்து இது வந்து எல்லாத்துலேருந்து கொஞ்சம் தான் கூட இருக்கும், 29 வரும். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் வச்சிருக்க விலை எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தானே இல்லை கம்மி பண்ணுவீங்களா? இல்லை, இதில் வந்து கம்மி பண்ணுவோம். 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுப்போம். போட்டேன் 17,000 ஓடி இருக்கு. 2019 மாடலு, இது வந்து 15 வரும். இதான் நம்ம கடையோட ஹையஸ்ட் ப்ரைஸ். இந்த ஒன்று தான் இருக்கு. வண்டி வந்து கண்டிஷனாக இருக்கும், சிங்கிள் ஓனரு, 5 வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாம் கரெண்டாக இருக்கு. இது 17,000 ஓடி இருக்கு. இது வந்து எஃபிசியட் வந்து வெர்ஷன் 2. மைலேஜ் வந்து இது வந்து 86,000 ஓடி இருக்கு. இது அமௌண்ட் வந்து 67 வரும். 67. வண்டி கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்கும். 2 டயர் நல்ல டயர் தான் கிடைக்கும். செல்ஃபில் இருந்து எல்லாமே கண்டிஷனாக இருக்கும். இதையும் எஃபிஷியட் வந்து வெர்ஷன் 2 தான். இந்த கலர் வந்து ரேர் கலெக்ஷனு. அப்படியும் இது வந்து மாடல் வந்து 2018 மாடலு. இது மைலேஜ் வந்து மொத்தம் 38 ஓடி இருக்கும். இது அமௌண்ட் வந்து 82 வரும். வண்டி வந்து பக்காவாக இருக்கும், சிங்கிள் ஓனர் தான், எதுவும் செலவுதும் கிடையாது. இது பல்சர் வந்து 150 கதிரிப்பு கலரு. வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, இன்ஜின் எல்லாம் எதுவுமே வேலை கிடையாது. வண்டி வந்து 2017 மாடல், 67 ரூபா வரும். மைலேஜ் வந்து 25 தான் ஓடி இருக்கு. இப்போ 2 டயர் நல்ல டயர் தான் கிடைக்கும். இது வந்து செலவே கிடையாது, நம்ம வந்து 1 ரூபா கூட செலவழிக்க வேண்டாம். அப்படியே எடுத்து விட்டோம், அப்படியே எடுத்து விட்டோம். ஒரு டேங்க் ஓவர் மட்டும் ஆசைக்கு போட்டு. லேசம் ப்ரோ வந்து 2017 மாடலு, டிஜிட்டல் மீட்ரு, வண்டி பக்காவாக இருக்குது, செல்ஃபில் இருந்து எல்லாம் கண்டிஷனாக இருக்கும். மைலேஜ் வந்து 17,000 வண்டி இருக்கு. என்ன விலை வருது? இது வந்து 51 வரும். கூட்டி வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் வந்து மொத்தமே 4 வண்டி தான் இருக்கு. ஐ வண்டி நல்லா இருக்கும், வண்டி கண்டிஷனா இருக்கும். 2015 மாடலு, பட்ஜெட் எல்லாம் கம்மி தான். அந்த ஆக்டிவா 4G 3G வந்து பட்ஜெட் கம்மியாக வரும். நம்ம 39 தான் வரும். மைலேஜ் வந்து 48 ஓடி இருக்கு, சிங்கிள் ஓனர் தான். நம்ம ஸ்டீக் இது வந்து நல்ல மைலேஜ் தரும். இது சிங்கிள் ஓனர் தான், செல்ஃபெல்லாம் கண்டிஷனாக இருக்கு. இது 2015 மாடலு, வந்து ஆக்டிவாவில் இருந்து ரேட்டு கம்மி, வந்து 36,000 வரும். கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது மைலேஜ் வந்து 38 ஓடி இருக்கு. இது ஸ்கூட்டி பெப்பு, இது வந்து இன்னைக்கு தான் எடுத்துட்டு வந்தோம். வண்டி 17 மாடலு, வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கு, வண்டியில் சின்ன கிராச் கூட கிடையாது. ஓகே, வண்டி வந்து பக்காவாக இருக்கும். இது மைலேஜ் கம்மியாக தான் ஓடி இருக்கு, 15,000 தான் ஓடி இருக்கு. 15,000 ஓடி இருக்கு. ஆமாம், விலை வருது இது 49 வரும். இது அது கூட சேர்ந்து எடுத்த பெப்பு தான். இது 2010 மாடலு. ஓகே, இது வந்து 23,000 வரும். மைலேஜ் வந்து 62 ஓடி இருக்கு. இதை தவிர்த்து வேற ஏதாவது பைக்ஸ் வேணும்னு கேட்டாங்க, ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? ஆ, கன்ஃபார்ம். நம்ம இப்போதைக்கு பழைய மாடல் கிடைக்காத RX 100, TAT புல்லட்டு கேட்டாங்கன்னா நம்ம வந்தீங்க அப்படியே எடுத்து அப்படியே கொடுத்துருது. இப்போ இங்க ஒரு வண்டியை பார்த்துட்டு வெளியூர்ல இருந்து எங்கயோ கேக்குறாங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பனா அதை போட்டு விடுவீங்களா? அப்படியே ஆமா, போட்டோ எல்லாம் போட்டு விடுவோம். ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட தூரத்துக்கு வண்டியை கொண்டு போனோம்னா அங்க வச்சே மாத்திக்கலாம். ஆமா, அங்க வச்சே மாத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே கைஸ், இங்கே இருக்கிற பைக்ஸை முடிஞ்சளவு காமிச்சிருக்கேன். இந்த கொரோனா டைம்னால பைக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதை தவிர்த்து நிறைய வேறு வேறு மாடல்ஸுமே இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு வேணும்னா அவங்களோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பைக்ஸோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோம்னா உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பட்டனை தட்டி விடுங்க. இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். பை.